ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. சில குடும்பங்களில் சுவாமிக்கு ஒரு அகல் விளக்கை கூட ஏற்றி வைக்க யாரும் இருக்க மாட்டார்கள். எப்போ பாரு வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருப்பார்கள். தினம் வீட்டிலே விளக்கேற்றி குலதெய்வத்தையும் லக்ஷ்மி தேவியையும் வழிபாடு செய்யக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் புண்ணியம் பண்ணின குடும்பங்கள்தான். இந்த வீட்டுக்குள்ளே எத்தனை பெரிய பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகுங்கிற மாதிரி தட்டிண்டு போயிடும். இந்த விளக்கை ஏற்றினா நல்லது நடக்குமா, இந்த விளக்கை ஏற்றினா நல்லது நடக்குமா என்னெல்லாம் யோசிக்க வேண்டாம். தவறாமல் ரெண்டு வேளையும் விளக்கு ஏற்றினாலே வீட்டில் நல்லது நடக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த விளக்கை வீட்டில் ஏற்றக்கூடிய நேரம் காலமும் உங்களுக்கு வந்தால் குடும்பத்திற்கு எதிர்பாராத ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கு என்று தான் அர்த்தம். அப்படி அற்புதம் வாய்ந்த இந்த விளக்கை நம்முடைய வீட்டில் எப்படி ஏற்றணும்னு பார்க்கலாம். வெள்ளிக்கிழமையினாலே எல்லோருடைய வீடும் பெருக்கி துடைத்து சுத்த பத்தமாக இருக்கும். வெள்ளிக்கிழமைகளிலே கார்த்தால எழுந்து குளிச்சுட்டு வாசலில் வழக்கப்போடி கோலம் போடும்போது கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணரோட பாதம் போடுகின்ற மாதிரி மகாலட்சுமியோட ரெண்டு பாதங்களை நிலை வாசல் படி மேலே போட்டுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூ வைக்கணும். மகாலட்சுமி தேவி வெள்ளிக்கிழமை கார்த்தால நம்ம வீட்டுக்கு விரும்பி சந்தோஷமாக வராங்கிறது தான் அதோட அர்த்தம். அதற்கப்புறம் நிலைவாசலில் ரெண்டு பக்கத்திலையும் மண் அகல் விளக்குகளை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி அதில் பச்சரிசி அட்சதை போட்டு விளக்கு ஏற்றணும். பச்சரிசி அட்சதைக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய அபரிமிதமான சக்தி இருக்குது. ஒரு கைப்பிடி பச்சரிசியில் கொஞ்சம் மஞ்சள் பொடி தூவி கலந்தால் அது தார் பச்சரிசி அட்சதை. அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு வந்து நம்ம வீட்டிலே தினமும் ஏற்றுகிற விளக்குகளிலே கொஞ்சம் நெய் விட்டு திரிபோட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி வருக வருகங்கிற மந்திரத்தை 27 தடவை சொல்லிட்டு முடிந்தால் கனகதாரா ஸ்லோகத்தை படிக்கலாம், இல்லை கேட்கலாம். அப்புறம் பால் நைவேத்தியம் பண்ணிட்டு குடும்ப கஷ்டம் தீர பிரார்த்தனை பண்ணிக்கணும். இப்படி ஒரு விளக்கை உங்களுடைய வீட்டில் என்றைக்கு நீங்கள் ஏற்றி இருக்கிறீர்களோ அன்றைக்கே உங்களுக்கு விடிவு காலம் பிறந்திருத்தின்ற அர்த்தம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் வீட்டில் நிச்சயமாக பணக்கஷ்டமோ மனக்கஷ்டமோ வராது. குடும்பம் ஆரோக்கியத்தோடையும் அமைதியோடையும் சந்தோஷமாக இருக்குங்கிறது நம்பிக்கை. உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு விளக்கை தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் ஏற்றுங்கோ. அதற்கப்புறம் நீங்களே நினைத்தாலும் இந்த விளக்கு ஏற்றுற வழிபாட்டை உங்களால் நிறுத்த முடியாது. வாழ்க்கையில் நம்ப முடியாத நல்ல முன்னேற்றங்கள் தெரியும். மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் முழுமையாக பெறலாம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.